ஹலோ வியூவர்ஸ், யுவர் ஸ்டோரி கிச்சனில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா சுவையான சேமியா பாயசம். அது 10 பாதாம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால், 1/4 லிட்டர் தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5 ஏலக்காயை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அது நல்லா வாசனை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அது 5 ஏலக்காயை நல்லா இடித்து வச்சுருங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு, 10 முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையானாலும் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். அதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமானோடனே 10 உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் உப்பி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து இடித்து வச்சுட்டு 1 ஏலக்காய் எடுத்து அதில் சேர்த்துருங்க. அது பொரிஞ்சோடனே 1/2 கப் சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வறுங்க. அது வறுக்கிறது எதுக்குன்னா சேமியா ஒன்னோட ஒட்டாமல் நல்லா பொல பலன்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயசம். அதனால 3 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் எடுத்து அதில் சேர்த்துருங்க. நல்லா கொதித்த உடனேவும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சேமியா 1/4 கப் வெந்துருச்சு. 1 கப் சர்க்கரை அதில் சேர்க்குறோம். சர்க்கரை வந்து நம்ம கடைசியிலேருந்து சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்தோன்னா சேமியா சரியாக வேகாது. எப்பயுமே ஸ்வீட்டில் வந்து சர்க்கரை லாஸ்ட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பாதாமை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பாதாம் எடுத்து பாயசத்தில் சேர்த்துருங்க. 1 நிமிஷம் கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை குளிர வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுவையான ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா யுவர் ஸ்டூலி கிச்சனுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.